சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் நகையை மீட்பதற்கு பைரவர் வழிபாடு சொல்லியிருந்தேன். பைரவர் வழிபாடு அப்படின்னும் போது சிவாலயங்களுக்கு போயிட்டு பைரவர் வழிபாடு அப்படின்றத நம்ம பண்ணுறோம். பொதுவாகவே பரிகார பூஜைகள் ஆகட்டும், பரிகார தீபங்கள், இது எல்லாமே நாம் ஆலயங்களுக்கு போயிட்டு உரிய கடவுளுக்கு நாம் செய்கிறது தான் வந்து ஒரு முறை. வீட்லேயே யார் பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டவர்கள், நடக்க முடியாதவங்க, ரொம்ப வயசானவங்க, இவங்கள்லாம் வீட்லேயே இந்த பரிகார பூஜைகள் அப்படின்றத செஞ்சுக்கலாம். ஆனால் நல்லா இருக்கும். நாம் சோம்பேறித்தனத்தில் கோயிலுக்கு போகிறதுக்கு முடியறதில்ல. இப்போது அந்த சோம்பேறித்தனத்தினுடைய விளைவு நிறைய விஷயங்களை நாம் ஒதுக்கி வச்சிட்டோம். பூஜை பண்ணுறது கிடையாது, பூஜை பாத்திரங்கள் சரியாக விளக்கிறது கிடையாது, வீட்டில் சம்பிரதாயங்களை முறையாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அம்மா தெரியாமல் இந்த பொருளை கொடுத்துட்டம்மா அப்படின்னு ஒரு அஜாகிரதையாக நாம் செய்யக்கூடிய சில தவறுகள், இதெல்லாம் இப்போது மொத்தமாக கோயில் பக்கமே போக முடியாத அளவுக்கு லாக்டவுனில் நம்ம வீட்டில் இருக்கோம். இப்போது நிறைய பேர் கேட்குறீங்க, அம்மா நான் பைரவருக்கு இந்த வழிபாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போது கோவிலுக்கு தான் போக முடியலையே, அந்த வழிபாடுகளை நம்ம வீட்டில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பண்ணக்கூடாது. ஒரு நெய்விளக்காக இருந்தாலும் பைரவரை நினச்சி நாம் ஏற்றுறோம் அப்படின்னா அது ஆலயத்தில் போயிட்டு தான் ஏற்றணுமே தவிர வீட்லேயே அவருக்கு நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. அது முறையும் கிடையாது. அதற்கு பதில் என்ன செய்யலாம் அதை வேணால் நான் சொல்கிறேன். மாற்று வழிகள் ஏராளமாக இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போது யாரெல்லாம் வந்து பைரவருக்கு எந்த விதமான பரிகாரங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் சரி, சிலர் நெய் விளக்கு ஏற்றுவீங்க, சிலர் செவ்வரளி சாத்தியிருப்பீங்க, சிலர் மிளகு வடை சாத்தியிருப்பீங்க, சிலர் முந்திரி வச்சு வழிபாடு பண்ணியிருப்பீங்க, இப்படி பைரவருக்கு நீங்கள் எந்த விதமான வழிபாடுகளை நீங்கள் பண்ணியிருந்தாலும், எத்தனை வாரங்கள் எத்தனை மாதங்கள் பண்ணியிருந்தாலும் அது அத்தனையும் இந்த லாக்டவுன் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இனிமே இதை செய்யுங்க. அதாவது நீங்கள் இந்த லாக்டவுன் டைமில் வீட்லேயே பைரவரை எப்படி வழிபடலாம், இதை நீங்கள் தினம் கூட செய்யலாங்க, தவறே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் பைரவருக்கு போயிட்டு நம்ம செய்யணும் அப்படின்றதே கிடையாது. பைரவரை மனசில் நினச்சி நீங்கள் தினந்தோறும் வீட்லேயே கூட செய்யலாம். என்ன பண்ணணும், அதாவது நல்ல பசும்பால் சூடாக காய்ச்செடுத்துக்கோங்க, ஆவி வரணும். அந்த பாலிலேருந்து நாம் வைக்கக்கூடிய நிவேதனத்திலேருந்து வரக்கூடிய புகை தான் அந்த ஆவி தான் அந்த கடவுள்களுக்கு உணவு. அதனால் ஆவி பறக்க தான் நாம் எதையுமே வைக்கணும். அந்த வகையில் பால் நல்லா சூடு பண்ணிக்கிங்க, நல்லா புகை வரணும். அந்த மாதிரி புகை வந்த பிறகு உங்களுடைய பூஜை அறையில் முன்னாடி வச்சுட்டு 9 மிளகுகள், கருப்பு மிளகு, பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு போடுவோமே, அந்த 9 மிளகு எண்ணி 9 மிளகு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணி அந்த பாலில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த பால், அதாவது மிளகு 9 மிளகு தூள் கலந்த பாலை சுவாமிக்கு வச்சுட்டு பைரவரை நீங்கள் மனசு நினச்சிக்கோங்க. என்னுடைய சூழ்நிலை இப்போ ஆலயத்துக்கு வர முடியல, நான் இந்த வழிபாடு உனக்கு கடந்த வாரத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன், அதாவது நான் உனக்கு செவ்வரளி சாத்திட்டு இருந்தேன், நான் உனக்கு முந்திரி சாத்திட்டு இருந்தேன், நான் உனக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன், இது அத்தனையும் இப்போ என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், அதனால் இது அத்தனையுமாக இந்த பாலும் 9 மிளகு தூளும் கலந்து உனக்கு வச்சுருக்கேன், இதை மனமாற ஏற்றுட்டு என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த பாலை நீங்கள் மட்டும் குடிங்க. ஏன்னா ஆலயத்துக்கு நீங்கள் தான் போயிட்டு பரிகாரம் பண்ணுறீங்க, அதனால் அந்த பாலை நீங்கள் மட்டும் குடிச்சிடுங்க. இப்படி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த பைரவர் ஆலயம் போயிட்டு பைரவருக்கு செஞ்ச வழிபாட்டு பலன் உங்களை வந்து சேரும். சரிங்களா? இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செஞ்சால் செய்யலாம், இல்லை மாலை நேரத்தில் செய்யலாம். காலையில் செய்கிறது தான் சிறப்பு. எப்பொழுதுமே எந்த பரிகாரமாக இருந்தாலும் காலையில் தான் செய்யணும், நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. சில பரிகாரங்கள் மட்டும்தான் மாலையில் செய்யணும், அதுவும் அது குறைஞ்ச அளவு தான். மாலை நேர பரிகாரங்கள் அப்படின்றது இருக்குது, அதனால் பெரும்பாலான பரிகாரங்கள் காலை நேரம் தான். அதனால் காலையில் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் பைரவருக்கு ஆலயம்
தேடி போயிட்டு செய்யக்கூடிய வழிபாட்டினுடைய பலன்கள் நீங்கள் வீட்டில் இருந்தே பெற முடியும். இது இந்த லாக்டவுன்காக நான் சொல்லியிருக்கேன். லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா நாம் ஆலயம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்போது உங்களுடைய அந்த பரிகாரங்கள் என்னென்ன, கடவுளுக்கு நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சுட்டு வரீங்களோ அதெல்லாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுடுங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், பைரவருக்கு தானம்மா, நான் பைரவருக்கு செவ்வரளி சாத்திட்டு இருந்தேன், பைரவருக்கு முந்திரி சாத்திட்டு இருந்தேன், அதெல்லாம் வந்து நீங்கள் ஆலயத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள், வீட்டில் இதையெல்லாம் கொண்டு வந்து வைக்காதீங்க. வீட்டில் சாதாரணமாக நிவேதனமாக நீங்கள் முந்திரி வச்சு கும்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் பைரவருக்காக நானே இந்த முந்திரியை இங்கே வச்சு கும்பிட்றேன் அப்படின்றது தவறு, சரிங்களா? அதனால் பரிகாரங்கள் அத்தனையுமே ஆலயங்களில் தான் பண்ணணும். நீங்கள் வீட்டில் இந்த பால் 9 மிளகுகள் அது வந்து பைரவருக்கு உகந்தது, அதனால் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் செஞ்சாலே உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது பூர்த்தியாகும், நிச்சயம் பூர்த்தியாகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எடுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.